வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை எங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே சளி பிடிச்சிச்சு அப்படின்னாலே வந்துட்டு ஒரு விதமான இறுக்கம் இருக்கும்னு சொல்லலாம். என்னடா இப்படி இருக்கே, நமக்கு ரொம்ப முகம்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். சைனஸ் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கும். குறிப்பாக இந்த மழை காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்துக்கும் போதே அவங்களுக்கு வந்துட்டு அடுக்கு தும்பல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும், தலை பாரம் இருக்கும். அவங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதுல இருந்து தீர்வு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. இந்த மாத்திரைகள் எடுத்துக்காம இயற்கை முறையிலே இந்த சைனஸ் எப்படி குணப்படுத்தலாம் அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, இப்போ நாட்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியில், அதாவது நம்மளுடைய முகப்பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முக எண்புகளில் வந்து ஒரு காற்று அறைகள் வந்து இருக்கும். அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு நார்மலாக வந்து ஏர் மட்டும் காற்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான சைனஸ், நார்மல் சைனஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த சைனஸில் அந்த காற்று அறைகளில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு, நீர் கோர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம முக பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில், தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு டஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு புகையில் போகும்பொழுதோ இல்லை வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி, ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ நமக்கு நம்ம நேசல் வழியாக நமக்கு உள்ளே போகும்போது, நமக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக உள்ளே போகும்பொழுது அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த போகக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து அது நமக்கு நேசல் வழியாக தும்மல் மூலியமாக வெளிப்படாமல் நம்மளுடைய காற்று அறைகளில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரை போய் ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு, அதை வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆக்குச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த காற்று அறைகளில் ஒரு விதமான சளி கோழைத்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதை ப்ராப்பராக முழுவதுமாக வந்து க்யூர் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து எல்லாருக்குமே வந்து காமன் கோல்டு ஒரு சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கும்பொழுது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஏதாவது வந்து மாத்திரைகள் எடுத்தாங்களோ இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க இன்டேக் ஆஃப் வந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது அந்த அறிகுறிகள் மட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும்பொழுது, ஒரு அலர்ஜியான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, உணவு முறைகள் ஏதாவது நம்ம ஒரு அலர்ஜியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டோ இல்லை வந்து நமக்கு பெட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய அதோடய ஹேரோ இல்லை பாக்டீரியாவோ வைரஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடி நமக்கு உள்ளே வரும்பொழுது அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து வெளித்தள்ளுறதுக்கு நமக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்துருக்கணும். இல்லை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வெளியிலேருந்து டஸ்ட் அலர்ஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து உணவு ஃபுட் அலர்ஜி வந்து இருக்கும்பொழுது நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம நார்மலாக நமக்கு ஏற்படக்கூடிய காமன் கோல்டு இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கவனிக்கல அப்படின்னாலே அதை தொடர்ந்து நமக்கு வந்து இந்த அது வந்து சைனஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய உணவு முறைகளையும் வந்து நம்ம ஏதாவது ஒரு அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்தோம், நமக்கு வந்து ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு டஸ்ட்டு, அடுத்து வந்து உணவு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு விஷயம் வருது அதனால் அதை எலிமினேட் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பொழுது இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாடி ஹீட், நம்மளுடைய மூல சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குளிர்காலங்கள் வந்து நமக்கு வருது இல்லை பனிக்காலங்கள் வருது இல்லை ஒரு 2 மழை துளிகள் வந்து போடுறாங்க இல்லை வந்து நார்மல் சில்லுன்னு இருக்க வாட்டரில் வந்து கை வைக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சித்த மருத்துவ பிரகாரம் வந்து பார்க்கும் பொழுது நம்ம அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளில் நமக்கு இந்த உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சூடு உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வெளியிலேருந்து வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதோ இல்லை வந்து வெளியிலேருந்து கபம் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து குளிர்ச்சியான தண்ணியில் வந்து குளிக்கிறதுனாலையோ இல்லை வந்து குளிர்ச்சியான ஐஸ் வாட்டர்ஸ் அந்த மாதிரி இல்லை வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு அந்த
உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி குளிர்ந்த கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது இந்த சைனசைட்டிஸ் வருது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது இந்த பீனிச நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மூடி எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து நீர் கோர்த்து, நமக்கு வந்து அந்த மூடி உள்புறத்தில் வந்து நமக்கு நீர் கோர்த்துருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது, நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு நீர் கோர்த்து நமக்கு வந்து சைனஸ் தொந்தரவுகள், இந்த பீனிச நோய்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது தூங்கி எந்திரிச்சோடனே வந்து இப்போ வந்து அடுக்கு தும்மல் மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு 10 ஒரு 20 முறை பார்த்தீங்க அப்படின்னா தும்மிட்டே வந்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தும்மும்பொழுது அவங்களுக்கு அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால் முகப்பகுதிகளில் வந்து வலிகள் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் வந்திருக்கும். இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா, நமக்கு மூக்கு துவாரங்களில், கண்ணுக்கு பின்புறத்துலலாம் வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து கை வச்சு வந்து கண்ணையும் மூக்கையும் வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இச்சிங் சென்சேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வெளியேறாமல் உள்ள காற்று அறைகளே இருக்கும்பொழுது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சைனசைட்டிஸில் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 கர்ச்சிஃப் 3 கர்ச்சிஃப் மாதிரி வந்து ஒரு நாளைக்கே வந்து நனையிற அளவுக்கு மூக்குலேருந்து வந்து அந்த சைனஸ் கேவிட்லேருந்து இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நாட்பட்டு இப்படியே இருக்கும்போது நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் வந்து சதைவளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மூக்குக்கில் நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சதைவளர்ச்சி இது வந்து நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதிகளுக்கு ரெண்டு சைடுமே வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மூச்சு தடை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மூக்கு அடைப்பு வந்திருக்கும். ஒரு சில பேர் வந்து ஒரு 2 hours வந்து ஒரு சைடு மட்டும் வந்து ப்ரீத் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இன்னொரு சைடு, எந்த சைடு வந்து அந்த சதை வளர்ச்சி வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரீத் பண்ணுவாங்க. ஒரு நேசல் வந்து க்ளோஸ் ஆகிடும், இன்னொரு நேசல் வழியாக மட்டும்தான் வந்து சுவாசம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, 2 மூக்கு துவாரத்துலேயும் வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டு நார்மலாக வந்து ப்ரீத் பண்ணாமல் வாய் வழியாக வந்து மூச்சு விடுவாங்க. அந்த மாதிரி வந்து வாய் வழியாக வந்து மூச்சு விடும்போது அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூக்கில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சினால் இந்த சைனஸ் தொந்தரவுகள்னால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு வந்து மூச்சு தடை வந்து ஏற்பட்டு தூக்கத்துலேருந்து சடனாக வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மூக்கில் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ப்ரீத்திங்கே இல்லாமல் வாய் வழியாகவும் மூச்சு விடுறதுக்கு வந்து சிரமம் ஏற்பட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து திடீர்னு வந்து சடனாக தூக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எந்திரிக்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி தொந்தரவுகளும் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பயம் வந்து நமக்கு இருக்கும். இப்போ சுவாசம் ப்ராப்பராக வந்து நமக்கு, நம்ம ஒரு மனிதன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னாலே நமக்கு சுவாசம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுவே வந்து நமக்கு சஃபகேஷனாக இருக்கும்போது, ப்ராப்பராக வந்து ப்ரீத்திங் பண்ண முடியாமல் இருக்கும்போது ஒரு விதமான பயம் வந்து ஏற்பட்டு திடீர்னு வந்து தூக்கத்தில் வந்து எந்திரிச்சு உட்காருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க. இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் நமக்கு தும்மல் ஏற்படுது, இல்லை வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூக்கில் ஒரு விதமான அரிப்பு இருக்குது, இந்த மாதிரி மூக்கு அடைப்பு வந்து ஏற்படுது, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம அந்த அறிகுறிகள் மட்டும் குறையிறதுக்கு, நமக்கு இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு சளி பிடிக்கும், மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், அந்த சைனஸ் தொந்தரவு வந்து நமக்கு அக்ரவேட் ஆகி அந்த டைமில் மட்டும் கிடைக்கும், அந்த மாதிரி டைமுக்கு மட்டும் அந்த அறிகுறிகள் வந்து குறையிறதுக்கு, மூக்குலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அடுத்து அந்த மூக்கு அடைப்பு வந்து குறைக்கிறதுக்கு வந்து நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறது, தும்மல் ஏற்படுறதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள், மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, திரும்ப தொடர்ந்து வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அந்த காற்றறைகளில் இருக்கும்பொழுது நமக்கு வெளியிலேருந்து எந்த ஃபேக்டர்ஸ் வந்து அக்ரவேட் பண்ணுதோ அந்த விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து அதிகமாகும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த சைனசைட்டிஸ் வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே வந்து ஒரு சில மருத்துவமுறைகள் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை முழுவதும் வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவமுறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே சைனசைட்டிஸ் வந்து நம்மளுடைய இன்ஃபெக்ஷனை பொறுத்து, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதை பொறுத்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய மூலிகை சிகிச்சைகளில் எந்த மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து இந்த சைனசைட்டிஸ்க்கு பண்ணுறோம், நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு சைனஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த கோழை ப்ளஸ் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு, அடுத்து வந்து திரும்ப திரும்ப நமக்கு வெளியிலேருந்து ஒரு ஃபேக்டர்ஸ்னால் நமக்கு அக்ரவேட் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஆகாத மாதிரியும், அந்த சளி தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாகாத மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து
டெவலப் பண்ணுறதையான மருத்துவ முறைகளும் வந்து எடுக்கணும், உணவு பழக்க வழக்க முறைகளும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு மூக்கு தண்டுவிட பகுதிகளில் இருக்கக்கூடிய சதை வளர்ச்சிக்கு அந்த கோழையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எக்ஸ்னாலாக வந்து வரும சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். அதாவது நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகளும் வந்து சேர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உடல் உஷ்ணத்தினால வந்து இப்போ சைனஸ் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்கிறது, அதே மாதிரி ரொம்ப லேட் நைட் வந்து தூங்காமல் வந்து பார்த்துக்கிறது, அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த உடல் உஷ்ணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சைனஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும் பொழுது அது வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வெளியிலேருந்து இப்போ ஒரு டஸ்ட் அலர்ஜி வருது, இல்லை வந்து ஒரு ஃபுட் அலர்ஜி வருது அப்படின்னா அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாத மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா அதற்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாவே இந்த சைனஸ் வந்து நமக்கு வந்து க்யூர் ஆகிடும். அதனால் சைனஸ் தொந்தரவுகள் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து முழுமையாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூக்கு சதை வளர்ச்சி வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், திரும்ப திரும்ப எனக்கு நேசல் பாலிப் வந்து உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு 3 மாத காலங்கள் வந்து நான் நார்மலாக இருக்கேன், திரும்பவும் எனக்கு ஒரு 6 மாத காலங்கள் தொடர்ந்து அந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கும்போது நமக்கு வந்து க்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மட்டும் அறிகுறிகளுக்கு மருத்துவ முறைகள் எடுக்காமல் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் நம்மளை மூலிகை சிகிச்சைகள் வந்து எடுக்கும் பொழுது நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நாடி மூலியமாக கணிச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து அந்த மூல காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஃபுல்லாகவும் வந்து க்யூர் ஆகும். அதே மாதிரி அந்த சிம்டம்ஸ்க்கு அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுக்காமல் நம்ம முழுவதுமாக வந்து கிளியர் பண்ணி நம்மளுடைய அந்த கழிவுகளை முழுவதும் வந்து வெளியேற்றும் பொழுது திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து டெவலப் பண்ணும்பொழுது கண்டிப்பாக சைனசைட்டிஸ் வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணது ஒரு குறிப்பிட்ட காலவரை நம்ம முழுமையான ஒரு தீர்வு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் சார்ந்த பலவிதமான கேள்விகள் டாக்டர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சைனஸ் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தலை குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், பொருட்கள் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு சில பழங்கள் எடுத்துக்கிட்டால் சளி பிடிச்சிக்குமோன்ற பயம் இருக்கும், வெளியில் குளிர்ந்த காற்றில் போகும்போது பயம் இருக்கும், டஸ்ட்டில் போகும்போது பயம் இருக்கும், தொடர்ச்சியாக இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால எதெல்லாம் அவங்க பண்ணலாம் எதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்? கண்டிப்பாக இப்போது சைனசைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து தலைக்கு குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுற இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாரம் ஒரு முறையோ இல்லை ஒரு 2 முறையோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். நம்ம குளியல் அப்படின்னாவே நமக்கு தலைக்கு குளிக்கிறது தான். இன்றைய காலகட்டத்திலலாம் நம்ம வந்து தலைக்கு குளிக்கிறது ஒரு தனியாகவும் உடலுக்கு மட்டும் வந்து வாஷ் பண்ணுறது தனியாகவும் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா குளியல் அப்படின்னாவே நம்ம தலையிலேருந்து நம்மளோட உச்சந்தலையிலேருந்து பாதம் வரலையும் நம்ம வந்து குளிக்கிறது வந்து முழுமையான ஒரு குளியல். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபாஸ்ட் லைஃப்பில் ப்ராப்பராக வந்து தலைக்கு குளிக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இப்போது பொதுவாகவே வந்து பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் வாரம் ஒரு 2 முறையாவது நம்ம கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணோம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நம்ம தலைக்கு குளிக்கும்பொழுது தான் நம்மளுடைய உஷ்ணம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். இல்லை நம்ம ப்ராப்பராக தலைக்கே குளிக்கல, நம்மளுடைய உணவு முறைகள் ரொம்ப பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். இப்போ இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து குளிக்கணும். குளித்தோம் அப்படின்னா தான் நமக்கு சைனஸ் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சித்த மருத்துவத்துப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வெளியிலேருந்து கபம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கும்போது அந்த சைனஸ் தொந்தரவுகள் ஏற்படுது. இப்போ நான் தலைக்கு குளித்தேன் அப்படின்னா எனக்கு சளி பிடிக்கும், மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டும், தலை பாரம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு சில முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம தலைக்கு குளித்தோம், சைனஸ் பேஷண்ட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து ஆயில் பாத் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த சைனஸ் தொந்தரவுகளும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்படி வந்து இப்போ சைனஸ் பேஷண்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், தலைக்கு வந்து குளிக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாட்டிகள் அவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து அதில் நம்ம போட்டு நம்ம வந்து காய்ச்சி வந்து ஆயில் பாத் எடுத்துக்கணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பூண்டு அது பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து மிளகு, சீரகம், ஓமம் இது கூட வந்து நம்ம துளசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் போட்டுட்டு நல்லெண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிட்டு
இளம் சூடாக இருக்கும்பொழுது நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதி, நம்மளுடைய தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், நம்மளுடைய ஆசன வாய்ப்பகுதி, மோஷன் போகிற இடம், இங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இளம் சூடான தண்ணியில் வந்து குளித்தோம் அப்படின்னாவே அன்னைக்கு வந்து பகல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப வந்து ஹெவி ஃபுட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்காமல் நம்ம வந்து தேங்காய் பால் கஞ்சி இல்லைனா வந்து நார்மல் வந்து ரொம்ப லைட் ஃபுட்ஸாக வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெய் வந்து காய்ச்சிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் வந்து குளித்தோம் அப்படின்னாவே நம்ம ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணாமல் இப்போ ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சில பேர் வந்து 1 hour 2 hours அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் குளித்தோம் அப்படின்னாவே நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு தலைபாரமோ இல்லை வந்து தலைவலியோ இல்லை மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுறதோ அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாது. உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த சைனஸ்க்கான மூல காரணம் வந்து நம்ம உடல் உஷ்ணம் மூல சூடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் அதுக்கு பதிலாக வந்து இப்போ நான் வந்து இளநீர் வந்து எடுத்துக்கிறேன் இல்லை வந்து மோர் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு கோழை வந்து இன்னும் அதிகமாக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி நமக்கு உள்ள அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து நமக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணும். அதில் ஒரு முறை வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த சைனஸ்க்கு மூல காரணமான உடல் உஷ்ணம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து இப்போது நீர் காய்கறிகள் வந்து ஏதாவது எடுத்துக்கிறாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளைமேட்டை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு பனிக்காலங்கள் இருந்துச்சு நமக்கு வந்து குளிர்காலங்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த எடுத்துக்கும் பொழுது நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து கோழை வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். அதேமாதிரி டஸ்ட்டில் போகிறோம் நமக்கு ஏதாவது ஒரு தூசியில் போனாலோ இல்லை ஒரு புகையில் போனாலோ இல்லை வீட்டில் வந்து நம்ம நார்மலாக தாளிப்பு வந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த நெடி வந்து ஏறும்பொழுது உடனே வந்து அவங்களுக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகும். அது எல்லாமே வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி நமக்கு அன்றாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து ப்ராப்பராக வெளியேற்றி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டர்னால் நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆச்சு அப்படின்னாலும் அது வந்து நமக்கு நார்மலாகும். திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேபிங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விங்க, என் பாப்பாவுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்குமே. ஓகேம்மா, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகேம்மா, ஏஜ் 42. ஓகேம்மா, உங்க சந்தேகம் என்ன? எனக்கு வந்து இந்த பச்சை பயிர், கொண்டக்கடலை, முட்டை எது சாப்பிட்டாலும் ரொம்ப கேஸ்டபிள் பிடிச்சிருதுங்க. சரிங்கம்மா. அப்புறம் பார்த்தா ரொம்ப அப்படியே வாயிலேயே ஏப்பம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. இது பல்லா பிடிச்சு வயிறெல்லாம் ரொம்ப உப்பசமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரிங்கம்மா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? அதே ப்ராப்ளம். எஸ் மேம். மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் பரவாயில்லைங்க, பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, எனக்கு பரவாயில்லை, டெய்லி போய்க்கிறேங்க. சரிங்கம்மா, அதெல்லாம் போய்க்கிறேன். ஆனா இந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுது. இப்ப என்ன ஆச்சுன்னா பூரா புண்ணானாப்புல ஆயிருதுங்க, எதுவுமே சாப்பிட முடியல, புண்ணானாப்புல ஆயிரும், ஏப்பம் வந்துட்டே இருக்குங்க. சரிங்கப்பா, குழந்தைக்கு என்ன வயதாகுது? குழந்தைக்கு 18 ஆச்சுங்க, அவளுக்கும் இதே பிரச்சனை தாங்க. சரிங்கப்பா, இப்போ பொதுவாகவே வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், நமக்கு உடலில் வந்து வாதம் ரொம்ப அதிகமாகும் போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு கேஸ், வயிறு வந்து உப்புன மாதிரி இருக்கும், எந்த உணவு எடுத்தாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து செரிமானமாகாமல் அஜீரண கோளாறு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாதம் சார்ந்த, வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளோ இல்லை பருப்பு வகைகளோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் வயிற்றில் வந்து ஒரு விதமான உப்புசம் வந்து இருக்கும். அந்த கேஸ் வந்து போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு வயிற்று பகுதிகளில், முதுகு பகுதிகளெலாம் வந்து ஒரு விதமான பிடிப்பை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும், வலிகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்காக வந்து நம்ம வாதம் சார்ந்த உணவுகளே வந்து எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு வந்து கிடையாது. நமக்கு உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை முழுவதுமாக வந்து வெளியேற்றிட்டு நமக்கு இப்போ வாரம் ஒரு முறையோ அந்த மாதிரி வந்து நம்ம உணவு எடுத்துக்கணும். வாதம் சார்ந்த கிழங்கு, வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து நம்ம வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து வாதம் நம்ம உடலில் சேராற மாதிரியான
உணவுப் பொருட்களும் வந்து சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம பருப்பு வகைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு பெருங்காயம், பூண்டு, மிளகு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து தேங்காமல் நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நம்ம வந்து இந்த வாயு தொந்தரவுகள் நமக்கு ஏற்படும்பொழுது நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நாளடைவில் வந்து நமக்கு வயிற்று புண்களை வந்து ஏற்படுத்துறது, இல்லைனா குடல்களில் வந்து புண்களை வந்து ஏற்படுறது, அல்சர் தொந்தரவுகளாக வந்து நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த உணவு எடுத்தாலும் எரிச்சல் இருக்குது, அந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உள்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு மாதிரி நமக்கு ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கும், அதை போய் நமக்கு திரும்ப திரும்ப இரிட்டேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு புண்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெரும்பாலும் வந்து நமக்கு அஜீரண கோளாறுகள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் வந்து நமக்கு செரிமான தொந்தரவுகள் ஏற்படுது, அதனால் அதை ப்ராப்பராக வந்து நம்ம ஆரம்ப நிலையிலே வந்து கவனிச்சுக்கணும். டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் டெய்லி வந்து ஃப்ரீயாக போகாமல் இருந்தாலும் கூட நமக்கு குடல்லே அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இல்லை வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து நம்ம மோஷன் போனோம் அப்படின்னாலும் அந்த கழிவுகள் வந்து நமக்கு குடல் பகுதிகளில் தேங்கி இருக்கும்போது அதிலேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் நமக்கு எழுப்பியும் நமக்கு ஒரு விதமான கேஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக்கும், நமக்கு அஜீரண கோளாறுகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அஜீரண கோளாறுகள் வந்து கியூர் பண்ணுறதுக்கு நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டச்சூரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், ஓமம், இந்துப்பு இது எட்டுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் சொல்லியிருக்கேன், அவங்களுமே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அஷ்டச்சூரணம் வந்து எடுத்துக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம எடுக்க வாதம் சார்ந்த உணவுகள் எடுத்தால் கூட நமக்கு வந்து நமக்கு உடல்லே வந்து அந்த வாதம் வந்து சேராமல் நமக்கு வந்து ஈஸியாக வந்து மலம் வழியாக வந்து எலிமினேட் பண்ணிடும், செரிமானமும் வந்து கரெக்டாக இருக்கும், அஜீரண கோளாறுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இது வந்து மூன்று வேளையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 1 வீக் வந்து இந்த அஷ்டச்சூரணம் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து நமக்கு இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து இன்னும் வந்து அல்சர் தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக ஆவியில் வேக வச்ச உணவுகளாக ரொம்ப வந்து காரமும் புளிப்பும் சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்காமல் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சரியாயிடும், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கு அல்சர் தொந்தரவுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டானிக்ஸ் இதெல்லாம் எடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து அந்த புண்களை வந்து ஆற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மோஷன் போகிறதுக்கான மருத்துவ முறைகளும் ப்ளஸ் அந்த கேஸ் வந்து உடலில் சேரத்துக்கான மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணி அந்த உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் வந்து முழுவதுமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், நம்ம லைஃப் ஸ்டைலும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளும் பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் காயத்ரிங்க, கிருஷ்ணகிரியில இருந்து கால் பண்றோம். ஓகே காயத்ரி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான். உங்க வயசு? 24. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு இப்போ 4 மந்தா பீரியட்ஸே வரலங்க மேம். சரிங்கப்பா. நான் ஹாஸ்பிடல் போய் கார்ட் செக் பண்ணி பார்த்தோம், நெகட்டிவ்னு வந்துச்சு. ஓகே. பீரியட்ஸாக டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. டேப்லெட் சாப்பிட்டு 20 டேஸ் ஆச்சு, இன்னும் பீரியட்ஸ் வரல. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு மறுபடியும் அதே டேப்லெட் எழுதி கொடுத்து சாப்பிடுங்க, பீரியட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க மேம். ஓகேப்பா. சரி, அதுதான் என்னன்னு கேட்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருந்துச்சுங்களா, இந்த லாஸ்ட் 4 மந்த்ஸா தான் வரலீங்களா? அதுக்கு முன்னாடி 3 மந்த்ஸ் இருந்தது மேம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ? சரிங்கப்பா. இப்போ ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்தீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கப்பா. வேற தைராய்டு டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்களா? தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கா? தைராய்டு எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கப்பா. இப்போது பொதுவாகவே நம்ம கர்ப்பப்பையில் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக பீரியட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு வெளியேறாமல் நமக்கு இர்ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு மாதமும் வெளியேறக்கூடிய அந்த கருமுட்டைகள் வந்து நமக்கு வெளியேறாமல் உள்ளேயே தேங்கி இருக்கும்போது அது வந்து நமக்கு நீர்க்கட்டிகளாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு அந்த நீர்க்கட்டிகள் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வெளியில் வராது.
அதை வந்து இப்போ வந்து மாத்திரைகள் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்து நம்ம வந்து நம்ம பீரியட்ஸ் வந்து நமக்கு வெளியேறுச்சு அப்படின்னா நமக்கு அந்த கட்டிகள் வந்து நமக்கு வந்து கரையாது. ஒவ்வொரு மாதமும் நமக்கு வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லேயர் மட்டும்தான் நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பீரியட்ஸும் வந்து ரெகுலர் ஆகணும். அந்த பீரியட்ஸ் வழியாகவே அந்த நீர்க்கட்டிகளையும் வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வந்திருக்கான மருத்துவமுறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதுக்கப்புறம் வந்து மந்த்லி மந்த்லி வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கலர்ச்சிக்காய் ரெண்டு மிளகு வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள் வந்து ப்ராப்பராக வந்து கரைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா பண்ணோம். அதாவது நம்ம எக்ஸசைஸ் மாதிரி வந்து பண்ணணும். ஒரு அடி வயிற்று பகுதி வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி வந்து அப்டமல் எக்ஸசைஸ் அந்த மசில் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 hour வந்து பண்ணலாம். இது கூட வந்து தோப்பு கர்ணம் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 முறை 30 முறை வந்து தோப்பு கர்ணம் வந்து போடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பிராய்லர் சிக்கன் இல்லை வந்து மைதா சார்ந்த உணவுகள் அந்த மாதிரி அரை வேக்காடன உணவுகள் இந்த மாதிரி வந்து எடுக்கிறத வந்து தவிர்த்துட்டு காய்கறிகள் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அயன் இரும்பு சத்து உள்ள உணவுகளும் புரதச்சத்து உள்ள உணவுகளும் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு நார்மல் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம் கருப்பு எல் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். கருப்பு எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அது கூட பனை வெல்லம் வந்து சேர்த்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து எடுத்துக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்த கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். வெந்தய கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து அத்திப்பழம் பேரிச்சம்பழம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி நமக்கு அயன் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வகைகளும் வந்து நம்ம அயன் இரும்பு சத்து உள்ள உணவுகள் எடுக்கும்பொழுது நமக்கு புரதச்சத்து உள்ள உணவுகளும் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து ரெண்டு சினைப்பைகளையும் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை ஒரு சினைப்பையில் மட்டும் இருக்கா இல்லை வந்து மல்டிப்புளாக இருக்கா எந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து முறையான மருத்துவமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட கண்டிப்பாக வந்து உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தருமபுரியில் இருக்குது ஒசூரில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து அந்த அளவுகளை வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நமக்கு இயற்கையாகவே வந்து கர்ப்பப்பையை வந்து தூண்டி நமக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நார்மல் கொண்டு வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வர வச்சு அது வழியாகவே இந்த நீர்க்கட்டிகளையும் வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறதுல இப்போ சொன்ன நான் மருத்துவ குறிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். இது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி அதை மட்டும் ரப்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து அது தொடர்ந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக வராது. திரும்ப திரும்ப அந்த நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முழுவதுமாக அந்த நீர்க்கட்டிகளை நம்ம எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஒரு 3 to 6 months அதோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கெலாம் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து ஒரு 3 to 6 months நார்மல் கொண்டு வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள். நேர்லேயும் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்து உங்கள் மருத்துவ ஆலோசனைகள்லேருந்து பெற்றுக்கோங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் சார்ந்த பல விதமான கேள்விகள் டாக்டர் கிட்ட வந்து கெடுத்துரைச்சிட்ருக்கோம். ஸோ சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கெடுத்துரைச்சிக்கலாம். பொதுவாக அந்த சைனஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் இருக்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு சைனஸ் குணமாகற மாதிரி இருக்குது, திரும்ப அடுத்த கிளைமேட் சேஞ்ச் வரும்போது திரும்ப வர மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அவங்க மத்தியில் இருக்குது. ஸோ சித்த மருத்துவமுறை எடுத்துக்கும் போது எவ்வளோ மாத காலகட்டம் இந்த மருந்து எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும், இல்லை தொடர்ச்சியாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குமா? ஓகே, கண்டிப்பாக வந்து இப்போது சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த சிம்டம்ஸ் அப்பப்போ வந்து நமக்கு தும்மல் ஏற்படுது இல்லை வந்து சளி வந்து மூக்குலேருந்து வந்து கொட்டுது இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவமுறைகள் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து மருந்துகள் வந்து எடுத்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம அந்த சைனஸ் கேவிட்டி வந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை முழுவதும் வந்து வெளியேற்றுற மாதிரியும் அந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப வராமல் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நமக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருந்துச்சு ஃபுட் அலர்ஜியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வெளியிலேருந்து வந்தால் கூட நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அதே மாதிரி நமக்கு திரும்ப இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இப்போ குளிர்காலங்கள் வருது அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்து
பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு கிளைமேட்டை வந்து சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்காத மாதிரி நம்ம ஒரு சில வழிமுறைகளும் வந்து நம்ம வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து தூங்குறது, இப்போ லேட் நைட் அந்த மாதிரி வந்து தூங்காமல் இருக்கிறது, அதே மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் நமக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது, மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றுறதுக்கான உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வராமல் இருக்கும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைனஸாக இருக்கட்டும், இல்லை மூக்கு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சியாக இருக்கட்டும், இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கும்பொழுது அது இப்போ நமக்கு நேசல் பாலிப் இருந்துச்சு, சதை வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கரைச்சி நம்ம நார்மல் கொண்டு வரதுக்கு எக்ஸ்னலாக வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறும சிகிச்சைகளும் வந்து நம்ம பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து தொடர்ந்து நம்ம வந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணுங்கிறதுல இப்போ ஆரம்ப கட்டத்தில் நமக்கு வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து சைனஸ் தொந்தரவுகள் நாட்பட்டு நமக்கு ஏற்படாமல் நம்ம முன்னாடியே வந்து கியூர் பண்ணிக்கலாம். என்ன விதமான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ டஸ்ட்டில் அலர்ஜி ஆகுது, இல்லை வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை முகப்பகுதிகள் வந்து வீங்கி நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து நமக்கு ஒரு விதமான நீர் கோர்த்து இருக்குது, தலை பாரம் இருக்குது, தலைவலி இருக்குது, இதெல்லாம் ஏற்படும் பொழுது நமக்கு இல்லை மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு நொச்சி இலை கிடச்சிது அப்படின்னா நொச்சி இலை வந்து நம்ம போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நொச்சி இலை ஸ்டீம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆவி பிடிக்கும் பொழுது நமக்கு சைனஸ் கேப்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அதை விட நமக்கு மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை தலைவலிகள் இருந்தாலும் இந்த நொச்சி இலை ஆவி பிடித்தல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலையும் நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்பொழுது நமக்கு வேது பிடித்தல் முறைக்கு நம்ம கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து பூங்கற்பூரம் ஆட் பண்ணி நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு 5-7 ட்ராப்ஸ் போட்டு ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை, வாரம் ஒரு 2 முறை வந்து நம்ம வந்து ஸ்டீம் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சி நமக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும், ஒரு முழுமையான தீர்வும் வந்து கிடைக்கும். இப்போ மூக்கு அடைப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டீம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூக்கு பகுதிகளில் இருக்கப்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சிக்கு புகை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயம்தான், அதாவது மிளகு வந்து எடுத்துப்பாங்க, அது வந்து ஒரு ஊசியில் வந்து நம்ம வந்து குத்திட்டு அதை வந்து நம்ம விளக்கில் வந்து காமிச்சு அந்த மிளகு புகை அதுலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அதை வந்து நமக்கு நம்மளுடைய சுவாசம் நம்ம சுவாசம் மூலியமாக 2 மூக்குத்வாரங்கள் வழியாக அந்த புகை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் ஈஸியாக வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விராலி மஞ்சள் புகை அது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நாட்டு மருந்து கடைகளில் வந்து நம்ம நார்மலாக ஸ்டேஷ்னரிஸ்லேயே வந்து நமக்கு அந்த குச்சு மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விராலி மஞ்சள் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து விளக்கெண்ணெயில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான புகை வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம ஒரு நாள் வந்து இப்போ வந்து ஆவி பிடித்தல் முறை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த விராலி மஞ்சள் புகை வந்து ஒரு நாள் அந்த மாதிரி மாறி மாறி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த புகை வந்து நம்ம நல்லா வந்து இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் முழுவதும் அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் அந்த கோழைகளும் முழுவதும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் நம்ம இது வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து மூக்கில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்க்கோர்த்த தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகளில் புகை வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து விராலி மஞ்சள் புகை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பொட்டணம் முறைகள் வந்து நம்ம பண்ணலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து நல்லா 1-2 வந்து தட்டிட்டு ஒரு காட்டன் டவலில் வச்சு நம்ம வந்து கட்டிட்டு அந்த முடிச்சு மாதிரி உள்ளது வந்து நம்மளுடைய 2 நேசல் பகுதிகளையும் வந்து நல்லா வந்து அந்த பொட்டணம் அந்த கருஞ்சீரகம் அந்த பொட்டணத்தை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணோம், அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த நெடி வந்து நம்ம உள்ளே வந்து சுவாசித்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த ஆரம்ப நிலையில் ஏற்படக்கூடிய அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து நம்மளுடைய தலைப்பகுதி நம்மளுடைய கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வீங்கி போயிட்டு இருக்கும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்து அவங்களோட கை வச்சு அவங்க டச் பண்ணாங்க அப்படின்னாவே வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுக்கு பற்று வந்து போடலாம்.
சுக்கு பற்று வந்து நம்ம நார்மலாக ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கம் இருக்கக்கூடிய நெச்சி பகுதி, அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் வந்து அந்த வீக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து அந்த சுக்கு பற்று வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஆவி பிடித்தல் முறைகள், இப்போ வந்து புகை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, பொட்டன முறைகள் வந்து யூஸ் பண்ணுறது, இப்போ பற்று முறைகள், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் வந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நாட்பட்டு வந்து ஒரு 3 வருடங்களால் வந்து 6 வருடங்களா இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப நமக்கு சஃபர் ஆகிட்டே இருக்கும், இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது நமக்கு உள்ளே இருக்கிற கழிவுகளும் ப்ராப்பராக எலிமினேட் ஆகும், நமக்கு உள்ள நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம திரும்ப திரும்ப நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாம். இப்போ சைனஸ் தொந்தரவுகளுக்கு இல்லை வந்து நம்ம வந்து நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம், இல்லை வந்து மாத்திரைகள் வந்து தொடர்ந்து வந்து லைஃப் லாங் எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம சித்த மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை நமக்கு அந்த நாடிகள் வந்து நம்ம பரிசோதனை பண்ணும்போது நமக்கு பித்தம் எந்த அளவுக்கு வந்து அக்ரவேட் ஆகிருக்கு, தன்னளவுலேருந்து ரொம்ப மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு 3 மாத காலங்கள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே முழுமையாக வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு வந்து க்யூர் ஆகிடும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க பாண்டியில இருந்து பேசுறோம் மேம். ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் தில்ஷாத் பேகம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க ஹஸ்பண்ட்காக கேள்வி மேம். அவங்க வயசு? அவங்க வயது 30 மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க. மேம், எங்க வீட்டுக்காருக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. அவங்க பாதத்துல வந்து வெடிப்புகள் ஏற்படுது, அப்புறம் குழி குழியா விழுது, சின்ன சின்ன குழியா விழுது, ரொம்ப பள்ளமா இல்ல, நார்மலா இருக்கு. அது வந்து எதனா கிரீம் யூஸ் பண்ணா ஒரு 6 மந்த்ஸ் நல்லா இருக்கு, 1 இயருக்கு நல்லாவே இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி வருது. கால்ல எரிச்சல் இருக்கு அப்படின்றாங்க. சரி, ஓகேம்மா. தோல் உரியுதுங்களா? அந்த மாதிரி கால்கள்ல தோல் வந்து உரியல மேம், வெடிப்பு இருக்கு, குழி குழியா இருக்கு. சரிங்கம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குமா அவருக்கு? பாடி ஹீட் அதிகமா இருக்குமா? அவங்க வந்து நார்மலாவே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ஓகே, உஷ்ணம் இருக்கும் தான், ஆனா வீக் எண்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. சரிங்க. ஓகே, இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாத வெடிப்புகள் வந்து ஏற்படுது, கிராக்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுது, நம்மளுடைய கணுக்கால் பகுதிகளுக்கு அந்த ஹீல் இடத்துல வந்து நமக்கு கிராக்ஸ் இருக்குது அப்படின்னாவே நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வறட்சித்தன்மை வந்து இருக்கும். அதனால தான் நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து கைகளில் வந்து வெடிப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும், உள்ளங்கைகளில் விரல்களில் வந்து வெடிப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெடிப்புகள் வந்து இருக்கும், கணுக்கால் பகுதிகளில் அந்த ஹீல் பகுதிகளில் வந்து வெடிப்புகள் வந்து இருக்கும். இது வந்து வறட்சினால தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. இல்லை வந்து ரொம்ப வந்து செப்பல் வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஷூஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஹைட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து வறட்சித்தன்மை அதிகமாகும்போது அந்த வெடிப்புகள் வந்து இன்னும் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சாஃப்ட் செப்பல்ஸாக வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள், அது மாதிரி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ட்ரைனஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க ட்ராவலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இப்போ அவங்க ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து ரொம்ப ட்ராவலிங் வந்து பண்ணும்போதும் உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். அதனால் வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய உச்சம் தலையிலிருந்து ஃபுல்லாக கால் வரலையும் வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து குளிக்க சொல்லுங்கள். அப்போ உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். டெய்லி வந்து ஒரு 3-4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுக்காமல் இருந்தோம், ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது, நமக்கு வந்து வறட்சித்தன்மை வந்து தோலில் ஸ்கின்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அந்த வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் ஏதாவது க்ரீம்ஸோ இல்லை வந்து ஆயிலோ வந்து போட்டோம், ஏதாவது வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப வந்து நமக்கு சில பேருக்கு வந்து குளிர்காலங்கள் அந்த மாதிரி வரும்பொழுது, சில்னஸ் வந்து ரொம்ப வறட்சி ஆகும்பொழுது, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும்போது திரும்ப அந்த வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து வெளியில் புறமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதை விட உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கலாம், உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரி ஆயில் பாத் வந்து எடுத்துக்கலாம்.
டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து வாங்கிட்டு நான் அந்த பிசின் வந்து ஒரு சின்ன சைஸாலோ ஒரு சின்ன நெல்லிக்காயாலோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்து நீங்கள் நைட் வந்து ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜெல்லி ஃபார்மில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் மோரில் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம், வெந்தயம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அது வந்து எடுத்துக்கலாம், இளநீர் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த பாதாம் அந்த ஜெல்லி வந்து நீங்கள் மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போதும் உடல் உஷ்ணம் வந்து குறைச்சி நமக்கு வந்து ட்ரைனஸ் வறட்சி தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது வந்து பண்ணிங்க அப்படின்னாவே அந்த இன்னும் வந்து அந்த கிராக்ஸ் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். இல்லை நமக்கு அந்த கிராக்ஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சுட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 20 minutes வந்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து போட்டுகிட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு ஒன் வீக் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ உள்ளுக்கு உஷ்ணம் வந்து இல்லாமல் நம்ம ப்ராப்பராக நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைச்சிட்டோம், நமக்கு ட்ரைனஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த வெடிப்புகள் வந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆகிடுமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? லட்சுமிங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க லட்சுமிமா? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்காக பேசுறேன். ஓகே, உங்களோட வயசுமா? பொண்ணுடைய வயசு 19 ஆகுதுங்க. ஓகேமா. டாக்டர் அனிதா இப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. இப்போ என் பொண்ணுக்கு வந்துங்க அவ சொரிஞ்சா நிக்கங்களே அந்த இடம் ஃபுல்லா அப்படியே தள்ளிடிவா ஆயிடுது. சரி. அந்த நீட் அப்படியே அடிச்சாவோ இல்ல நல்லா அழிச்சு பிடிச்சாலோ அந்த இடமும் அப்படியே செவந்து தடதடி ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது எரியுதுன்னு சொல்றா. சரி. அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்த்தா மறந்து போயிடுது. மேடம், ஓகே, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? அது 2-3 மாசமாவே இருக்கு. ஒரு 10 மாசம் முன்னாடி கூட தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டோம், அப்ப இல்லைன்னு. இப்ப கொரோனாக்காக போய் எடுக்க முடியல பாருங்க, அப்படியே விட்டோம். சரிங்கம்மா. ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா ஸ்கின்ல வந்து இப்போ நமக்கு ஒரு விதமான அரிப்புகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோமோ, எந்த மாதிரி வந்து நம்ம அந்த அரிப்பு ஏற்படுறது நம்ம தேய்க்கிறோமோ அதே மாதிரி வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து உடல் முழுவதுமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து எதனால் வந்து நம்ம ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து அர்டிகேரியா அப்படின்னு வந்து சொல்வோம். ஏதாவது ஒரு ஒவ்வாமையான விஷயம் வந்து நமக்கு உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரத்தத்தில் வந்து அந்த அலர்ஜி சேரும்பொழுது நமக்கு ஸ்கின் வழியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான அரிப்பை வந்து ஏற்படுத்தி நமக்கு தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த இச்சிங் வந்து ஏற்படும் போது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சிவந்து போயிடும். ஒரு சில சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து உருவாகும். திரும்ப ஒரு 2 days ஆச்சு இல்லை ஒரு 3 days ஆச்சு அப்படின்னா அது வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நம்ம ஏதாவது ஒரு ஒவ்வாத ஒரு விஷயம் ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு இச்சிங் வந்து ஏற்பட்டு இந்த மாதிரி தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ESR லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். IgE வந்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ரத்தத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அலர்ஜிஸ் வந்து நமக்கு சேர்ந்துருக்கும்போது அது வந்து ஸ்கின் வழியாக இந்த மாதிரி நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போது ஆரம்ப நிலையிலே வந்து இதை வந்து ப்ராப்பராக அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம எந்த பொருட்கள் வந்து நமக்கு ஒவ்வாமையான விஷயமா இருக்கோ எது வந்து நமக்கு ஒத்துக்கலையோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம சஃபர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாதுமா. இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே இது முழுமையாக வந்து க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை அது கூட வந்து 2 மிளகு இது 3 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் வெற்றிலை மிளகு இது 3 வந்து நல்லா 1-2 இடிச்சிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு 50 ml வந்து 1/4 pint வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறையோ இல்லை வந்து ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து இந்த அருகம்புல் வந்து நல்லாவே வந்து ஒரு பிளட் பியூரிஃபையராக வந்து ஒர்க் பண்ணும். உள்ளே இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து எந்த உணவுகள் வந்து எடுத்தால் அப்போ வந்து அசைவ உணவுகளோ இல்லை வந்து சைவ உணவுகளோ எது எடுத்தால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இச்சிங் வந்து ஏற்பட்டு தடிப்புகள் ஏற்படுது
அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி பொதுவாக நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது அப்படின்னா கடல் சார்ந்த உணவுகள் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ வந்து வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா சோளம், கேழ்வரகு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜென்ரலாக வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இந்த பொதுவான விஷயங்கள் வந்து இல்லாமல் ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து நமக்கு எந்த உணவுகள் எடுத்தால் இந்த மாதிரி இச்சிங் வந்து ஏற்படுது, நமக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அசைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை சைவ உணவுகளாக இருக்கட்டும் எந்த உணவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அரிப்புகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் முற்றிலுமாக வந்து தவிர்த்தணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காணாக்கடி தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கணும். இப்போ அந்த ரத்தம் வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு 120 days ஆகும் ஒரு சைக்கிள் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கிளியரைட் ஆகி வரத்துக்கு. அதுக்கு வந்து நம்ம மூலிகை சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சொன்ன அருகம்புல் கஷாயமும் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான டானிக்ஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு 3 மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். திரும்ப திரும்ப இந்த தொந்தரவுகள் வந்து வராமல் பார்த்துக்கலாம். இப்போ வெளியில் அந்த அரிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது இல்லை வந்து தடிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது மில்லி எக்ஸ்டர்னலாக மட்டும் நீங்கள் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக வந்து கியூர் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக உள்ளுக்கு வந்து ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். அந்த அரிப்புகள் தடிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது இப்போ வீட்லேயே வந்து ரொம்ப ஸ்க்ராச் பண்ணாமல் நீங்கள் வந்து நார்மல் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த அரிப்புகள் வந்து இன்னும் அதிகமாகி இன்னும் ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாக இன்னும் தொந்தரவுகள் எரிச்சல் வலிகள் வந்து வராமல் பார்த்துக்க முடியும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அலர்ஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி வந்து ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மூலிகை டானிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 3 to 4 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஒரு 120 நாட்கள் வந்து தொடர்ந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவர்கள் டானிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே முழுமையாக வந்து கியூர் பண்ணிக்கலாமா நீங்கள் ஓரி பண்ணுங்கிறதுல. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை இந்த 1 hour எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிடைக்கட்டலையும் பை ஃப்ரம் யூ ஆல்.